மாவட்டத்திற்கு ரிசர்வர் வர இருக்கிறது. எந்த மாவட்டம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலைன்னா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டோட அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, 6வது 7வது மாவட்டமாக எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னை, அண்ட் தென் பார்த்திங்கன்னா அரியலூர். இந்த மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படிங்கிற தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இது வந்து புதிதாக அடுத்தடுத்த ரிசல்ட்டோட அப்டேட் புதிதாக அடுத்தடுத்த மாவட்டத்திற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அதை வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது அதை டவுன்லோட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அடுத்தது உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை நீங்கள் சொல்லும் போது அடுத்தடுத்து நீங்கள் செலக்டட் ப்ராசஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்டட் கேண்டிடேட்ஸ்னு சொல்லி காட்டணும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்டாக காட்டுவாங்க, ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்டோட அப்டேட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வழியாக 33 மாவட்டத்திற்கும் நம்ம வந்துட்டு எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதாவது லிங்க்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேஜுக்கு போயிடுவீங்க. சரி, வேறு வழியாக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மின்னஞ்சல் வழியாகவும் காணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு உங்களோட அப்டேட் வந்துட்டு இந்த லிங்க்ஸ் வழியாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். குறுஞ்செய்திகள் ஏதேனும் வரக்கூடுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. மின்னஞ்சல் வழியே வருவதற்கான வாய்ப்புகள் வேணால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தபால் வழியே வரும். அது வந்து ரிசல்ட் வந்து 2 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கையில் கிடைக்கும். பணியானை வந்து நீங்கள் எப்போ வந்து ஜாயின் பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும், எங்கே வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிற டீட்டெயில்டாக அதில் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஏதாவது வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கூட்டுறவுத்துறையை சார்ந்த அதிகாரிகளும் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா அடுத்த ஸ்டெப் அதில் தான் இருக்குது, அதுதான் உங்களோட மூமெண்ட். இன்கேஸ் 2 டேஸ் வெயிட் பண்ணியும் கிடைக்கலன்னா நீங்கள் ஃபர்தராக வந்து அதற்கான ஸ்டெப் வந்து மூவ் பண்ணி எதனால் வரல அப்படிங்கிற டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ஒரே வழியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரே வழியாக 32 மாவட்டத்திற்கெல்லாம் ரிசல்ட் வருவது அப்படிங்கிறது வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ், எரர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டு தள்ளுபடி ஆகிட்டே போயிட்டுருக்கோங்க. அதாவது அடுத்தது பணியானை வழங்குறது வந்துட்டு ட்ராப் ஆகும், அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே ட்ராப் ஆகிட்டுருக்கும். அதனால தான் 1 பை 1 ரிலீஸ் பண்ண போகிறதாக தகவல் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி 1.5 2 3 4 5 மாவட்டத்துக்கு போயிட்டாங்களோ அதே மாதிரி 5 மாவட்டத்துக்காக விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட்கள் வரக்கூடுங்கிற தகவல் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜியோவும் வந்து அக்டோபர் இறுதிக்குள்ளே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் தெரிவித்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது மாவட்டங்கள் வாரியாகவும் மண்டலங்கள் வாரியாகவும் ரிசல்ட்கள் வெகு விரைவில் வழங்க இருக்கிறார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அடுத்த டீட்டெயில் என்ன அப்படின்னு வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த கலைஞர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழே வந்துட்டு நிறைய வேலைப்பாடுகள் போய் கொண்டிருக்கிறதுனால தான் வந்து இவ்வளோ காலதாமதம் ஆகிறது அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இப்போ முடிய போது 4ஆம் தேதி முடிஞ்சிடும். டோக்கன்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் பற்றி தான் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக 1 பை 1 அனைத்து மாவட்டத்துக்கும் ரிசல்ட்கள் வரக்கூடும் அப்படிங்கிற தகவலை தான் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். 1 பை 1 வரும்னு மண்டலங்கள் வாரியாக வருமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக எந்த ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டமாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாதான் தகவல் கொடுத்துருந்தாங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு கமெண்ட் சொல்லணும், இல்லை நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ணணும், டிஆர்பி ஆஃபீஸில் பேசுகிறது வந்துட்டு அப்டேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது டேட்ஸ் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக ரேஷன் கடை தேர்வுகளுக்கு வந்து ஒரு நல்ல செய்தியாக இருக்கக்கூடும். நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி இருக்குது, அதோட அட்டாச் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப் இருக்குது, அதிலையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்லலாம் நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.